எல்லாம் ரயில் நிலையத்தில் கண்காணிப்பு கேமரா இல்லாததே என காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர். கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துவதில் தனியார் தொண்டு நிறுவனங்கள் குடியிருப்போர் நலச்சங்கங்கள் முன்வந்து காவல்துறையினருக்கு உதவ வேண்டும் என தமிழக அரசு ஏற்கனவே கேட்டுக் கொண்டிருந்தது. இந்நிலையில் அதன் முன்னோட்டமாக தாம்பரம் அருகே உள்ள ராஜகீழ்ப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த குடியிருப்போர் நலச்சங்க கூட்டமைப்பினர் போக்குவரத்து காவல்துறையினருக்கு பெரிதும் உதவும் வகையில் அப்பகுதியில் 110 CCTV கேமராக்களை பொருத்தியுள்ளனர். இதன் மூலம் தங்கள் பகுதியில் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என்று குடியிருப்போர் சங்கத்தினர் தெரிவித்தனர். 110 கேமரா போட்டிருக்கு. இதனால வந்து என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பா இருக்கும், இந்த குற்றவாளிகளை தடுக்கலாம். அந்த ஒரு இதுக்காக இது பண்ணது. கிட்டத்தட்ட ஒரு 3000 ஃபேமிலி இங்க இருந்துட்டு இருக்கோம். பஸ் ரோடு விட்டு உள்பகுதியில ஒரு 2 கிலோமீட்டர் உள்பகுதியில் நிறைய இருக்கும். இந்த கேமரா எல்லாம் போட்டதுனால எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பாதுகாப்பான உணர்வு வருது. காவல்துறையினர் குற்றங்களை தடுக்க அயராத முயற்சி மேற்கொண்ட போதிலும் ஒரு சில நேரங்களில் சிறிய அளவில் ஓரிரு சம்பவங்கள் நடைபெற்று வருவதை தவிர்க்க இதுபோன்ற கண்காணிப்பு கேமரா அமைக்கும் முயற்சிகள் தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். 110 CCTV கேமராக்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளோம். இது முழுக்க முழுக்க இந்த நலச்சங்கங்கள் முயற்சி, காவல்துறையோடு இப்போ இணைந்து குற்ற தடுப்பு நடவடிக்கைக்காக அமைக்கப்பட்ட ஒரு செயல்பாடு. மேலும் மேலும் இந்த பகுதியில் குற்றம் நடவாமல் தடுக்கவும், குற்றங்களை வெகு எளிதில் கண்டுபிடிக்கவும் இது வந்து ரொம்ப எங்களுக்கு காவல்துறைக்கு ரொம்ப பயன்படுவதாக இருக்கும். இதுபோல் நலச்சங்கங்கள் மற்ற நலச்சங்கங்களும் வந்து இதை ஒரு முன்மாதிரியாக எடுத்து அவர்கள் பகுதியில் கொஞ்சம் CCTV கேமராலாம் போட்டாங்கன்னாக்க காவல்துறைக்கு மிகவும் பயன்படும். தங்கள் பகுதி பாதுகாப்பை காவல்துறையினருடன் இணைந்து தாங்களே உறுதிப்படுத்திக் கொள்ளும் வகையிலான குடியிருப்போர் நலச்சங்கத்தின் CCTV கேமரா அமைத்துள்ள முயற்சியை அப்பகுதி மக்கள் மட்டுமல்லாது அனைவரும் பாராட்டினர்.